கர்த்தருடைய பிரசுரம் சூத்திரம் இன்றைக்குமாய் உபாகமம் 33:27 தேவனுடைய ஆசிரியத்தை பார்ப்போமா. உபாகமம் 33:27, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இங்கே மூன்று அருமையான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய பிரசன்னம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். அவர் உனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. உலகத்தில் இன்றைக்கு கொரோனா, இன்றைக்கு பல காரியங்கள், பிரச்சனைகள், பாடுகள், எதிரிகள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள் மற்றும் பல காரியங்கள் எதிராக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்னை காத்து கொண்டு தம்முடைய பிரசன்னத்தினாலே தம்முடைய அடைக்கலத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அங்கே பார்க்கும்பொழுது, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய புயங்கள் உன்னை தாங்குகிறது. நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் மாத்திரமல்ல, உன்னை தாங்குகிறது. இதே கருமையான சகோதரி சகோதரி, உலகத்தில் ஐயோ எங்கள் அப்பா என்ன தாங்கலை, எங்கள் அம்மா என்ன தாங்கலை, என் பிள்ளைங்க என்ன தாங்கலை, எனக்கு யார் இருக்காங்க, என்னை யாரும் தாங்கிறதுக்கு என்னை யாருமே இல்லையே என்று நீ அலைமோதி கொண்டு இருக்கலாம். என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி என்னை தாங்கறதில்லை, எனக்கு உதவி செய்கிறதில்லை, எனக்கு எதுவும் பண்ணுறதில்லை என்று சொல்லி கவலையிலே நீ இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய புயம் உன்னை தாங்குகிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது, உன் எதிரிகளை அவர் அதம் பண்ணி அவர் துரத்தி விடுகிறவராயிருக்கிறார். உன் சத்துருக்களை அதம் பண்ணி துரத்தி விட்டு அவர்களே என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அழித்து போடணும், திருப்பியுமே வந்து கலடா பண்ணிகிட்ருக்கூடாது. ஏன், கர்த்தரே அவருடைய சன்னிதானமே உன்னிடத்தில் இருக்கும்போது திருப்பி திருப்பி பிசாசு வந்து திருப்பி திருப்பி அவனுடைய கிரியை வந்து கலடா பண்ணிகிட்ருக்கூடாது. ஆகியால தான் அழித்து போடு முக்கியமாக அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய எதிரியை அழித்து போட்டு தம்முடைய புயங்களினாலே உன்னை தாங்கி அவருடைய அடைக்கலத்திலே உன்னை வைத்துக் கொள்ளுகிறார். சோம்பனுமா சர்வல்லவரே, இன்றைக்குமா அப்படி சமூகத்தில் வருகிறோம்ப்பா, அப்படி பிள்ளைகளுக்காக வருகிறோம்ப்பா. இன்றைக்கு நீதி இறங்குவீராக. அவருடைய வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் அறிந்திருக்கிறீர். நீர் அவர்களோடு இருந்து, உங்களுடைய பிரசன்னமளோடு இருந்து, உங்களுடைய புயத்தினாலே அவரை தாங்கி அவர்களுக்கு எதிராயிருக்கிற சத்துருவின் கிரியைகளை, எதிராயிருக்கிற விரோதமாயிருக்கிற காரியங்களை உடைத்து போட்டு அந்த சத்ருவை நீர் அழித்து போடுவீராக. அந்த சத்ருவின் கிரியை அழித்து போடுவீராக. வியாழக்கிழமை ஒப்பிடுக்கிறோம். நீர் மூடி மறைத்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து உடைய பிரசன்னத்தினால் காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.